வெல்கம் டு மினி டாக்கீஸ். கல்வன் இது வந்து பிவி சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். பிவி சங்கருடைய இது ஃபஸ்ட்டு திரைப்படம். ஆக்சுவலி வந்து இவர் வந்து ஒளிப்பதிவு இயக்குனர் தான். முண்டாசப்பட்டி ராட்சசன் படத்திலாம் வந்து ஒளிப்பதிவு இயக்குனராக வேலை செஞ்சுருக்காரு. இது பார்த்தா முதல் படமாக அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒரு கதையாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான். அவங்களுக்கு அதுக்குரிய எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் வந்துட்டு நாலஞ்சு விஷயத்தை வந்துட்டு உள்ளே வச்சதுனால வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. கதை என்னென்னா, வந்து ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் பக்கத்தில் இருட்டிப்பாளையம்னு ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை. அங்கே வந்து எல்லாமே வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பம் தான் அவங்களுக்கு. அங்கே வந்துட்டு கம்பன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், ஒரு இளைஞனை வந்து அந்த கேரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காப்புல. அஞ்சு பேருக்கு என்னென்னா திருட்டு தான் தொழில். அந்த கிராமத்தில் வீட்டில் இருக்கிறதெல்லாம் திட்டி தான் பிழைக்கிறது. அப்பா அம்மா கிடையாது. ஆனால் அது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் வந்து கேபி வைத்தியனா அந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறது. இப்போ வந்து அவனுக்கு என்னென்னா, அந்த வறுமையாக இருக்கிற குடும்ப ஊரில் வந்து திருட்டினா என்னத்த அவனுக்கு பணம் கிடைக்கும். அவனுக்கு அவன் வந்து வர்ற காசு வந்து 200-300 கிடைக்கும். அதை வச்சுட்டு வந்து தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி வந்து அவன் பொழப்ப ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அந்த கிராமத்தில் வந்துட்டு ஒரு யானை பயம் இருக்குது. யானையினால் வந்துட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இப்போ வந்து யானையை வந்து மலையாறவங்களுக்கு வந்துக்கிட்டு யானை மிதிச்சு சாகிறவங்களுக்கு வந்துட்டு யானை தாக்கி சாகிறவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து 400,000 ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து எப்படியாவது வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கதையில் ஒரு விஷயமாக பார்க்கப்படுது உங்களுக்கு. இப்போ வந்து இப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து வீடு ஒரு வீட்டில் வந்து திருட போன இடத்துல வந்துக்கிட்டு அந்த பொண்ணை ஹிவானா இருக்கிற வீட்டை திருட போனால் அந்த பொண்ணால் மாட்டிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே வந்துட்டு இவனுக்கு லவ் உருவாகி போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அந்த பொண்ணு வந்து சொல்லுது, டே உனக்கு என்ன, நான் வந்து நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ திருட்டு போய ஏன் பின்னாடி வரிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து கண்டபடி திட்டி அனுப்புகிறான். ஆனால் அப்படி அந்த பொண்ணே வந்துக்கிட்டு இவங்கிட்ட வந்து உதவி கேட்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. ஏன்னா அவன் அம்மாவுடைய நகையை வந்துட்டு காணாமல் போகுது. அந்த நகை வந்துட்டு இவளோட ஃப்ரெண்டு வந்து போட்டுக்கிற பார்த்துட்டு அந்த நகை வந்து கைப்பற்றங்கிறக்காண்டி வந்து ஜிவி பிரகாஷ்கிட்ட வந்துட்டு அந்த நகையை வந்து எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் வந்துட்டு எப்படியோ அதை பண்ணி வந்து அது ஒரு சீன்ஸில் இருக்குது, பண்ணி வந்து அந்த நகையை கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்த பிறகு வந்துட்டு திரியன் வந்துக்கிட்டு அவளை ஹெல்ப் பண்ணதுனால வந்துட்டு திரியன் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவள் சொல்கிறான், நீ வந்து உதவி செஞ்ச அதுக்கு வந்து பணம் வச்சுக்க, அதுக்காண்டி வந்து உங்களெலாம் காதல் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவமானப்படுத்திட்டு போயிடுறான் அவங்களுக்கு. இப்போ வந்து ஆனால் வந்து இவனுக்கு வந்து எப்படியும் அந்த பொண்ணை வந்து தம் பக்கம் இழுக்கணும்னு சொல்லி ஒரு இதாக ஆர்வத்துலேயே இருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் வந்துட்டு சர்வீஸ் பண்ண போகுது ஒரு வாரம் வரைக்கும். இப்போ இவன் வந்துட்டு அங்கே போய் வந்து ஒரு பெயிண்ட் வேலைக்கு போகிறான். அந்த ஒரு வார காலத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவம்னா அந்த முதியோர் இல்லத்தில் தான் வந்துட்டு பாரதராஜா வந்துட்டு இருக்கார். உங்களுக்கு எல்லா முதியோர்களுக்கும் வந்து இப்போ பிள்ளை சொந்த பந்தம் இருக்குது, அவருக்கு மட்டும் யாருமே கிடையாது. இப்போ வந்து அந்த பாரதராஜாமில் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப தனியாக ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, யாருமே இல்லாதனால. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பாரதராஜாமில் வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், அவரை வந்து தத்து எடுக்க ட்ரை பண்ணுறான். தத்து எடுத்துடுறான் ஒரு ஃபார்மாலிட்டி படி. ஆனால் அந்த பொண்ணுக்காக அவன் எழுதினாலும் அவரை தத்து எடுத்தாலும் இவன் சுயநலம் அது கலந்துருக்கு. அவரை தத்து எடுக்கிறதுனால அவனுக்கு வந்து பெனிஃபிட்டாக சில விஷயங்கள் பண்ணுறதுக்காண்டுதான் அந்த அவரை வந்து தத்து எடுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவன் மூலம் வந்து அவ இதனால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அவனுக்கு பிரிய உண்டாகுது. ஆனால் அவனுடைய சுயநலம் நான் தெரிஞ்ச பிறகு வந்துக்கிட்டு அவன் மேலே வந்து ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா மிச்சம் மீதி கதை. உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஜெயிக்க வேண்டிய கதை தான் உங்களுக்கு. ஆனால் என்ன வந்து அந்த ஏகப்பட்ட அங்கே எங்கேயும் போனாலும் வந்து ஏகப்பட்ட குணங்கள் இருக்குது. இப்போ கதை சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு மற்றபடி வந்து பெருசாக அந்த படத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேறு பிடிச்ச விஷயம் என்னென்னா பாரதாஜாவுடைய நடிப்பு, இவானா அந்த பொண்ணுடைய நடிப்பு, அந்த பொண்ணு வர சீனும் பாரதிஜா சார் வர சீனும் மட்டும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி அதை பாராட்டுறதுக்கு இந்த படத்துக்கு ஒன்றுமே கிடையாது. கிளைமேக்ஸ் சீனில் வந்துட்டு அந்த சேசிங் ஒன்று இருக்குது, அதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மியூசிக் டைரக்டர் பேர் வந்து ராபா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிலாக பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.